Pleasant, the influence of Western ideas and Christianity in creating a new awakening in 19th century British India. அதாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டுடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெசனோட நேமு, இதனுடைய நோக்கம், கற்றலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்ச்சி உருவாக்கியதால் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் கிறிஸ்துவ மதத்துடைய செல்வாக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கன்ட்ரேஷன் இன் த சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ஸ்பேர் ஆப்போசன் டு த ப்ராக்டிஸ் லைக் சதி, ஸ்லேவரி, அன்டச்சபிலிட்டி அண்ட் சைல்டு மேரேஜ். சமுதாய மற்றும் சமயத்துறையில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதின்னு சொல்லுவோம், அடிமை முறை, தீண்டாமை, குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது எப்படி? ஆப்போசன் டு ஐடியாலட்ரி ரிச்சுவல் அண்ட் சூப்பர் சிஸ்டன் பிலீவ்ஸ், உருவ வழிபாடு, சடங்குகள், மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கான எதிர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோசபிக்கல் சொசைட்டி, அடிகார் மூமெண்ட் டு த ரீ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா புத்துயிர் பெற்றதன் மூலமாக பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், பிரம்ம ஞான சபை, அலிகார் இயக்கம் ஆகியவற்றுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரோல் பிளேடு பை ப்ரோமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் பிரிங்கிங் அபவுட் திஸ் அவேக்கிங் அகெயின்ஸ்ட் பார்சஸ் அண்டு சிங்ஸ், ஓகே, சீக்கியர்கள், சிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பார்சிகள், சீக்கியர்கள் ஆகிய சமூகங்கள் விழிப்புணர்வு மூலமாக முக்கியமான ஆளுமைகளோட பங்குகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சோசியல் மூமெண்ட் ஆஃப் ஜோதி பாபுலே அண்ட் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் கேரளா அண்டு தமிழ்நாடு. ஜோதி பாபுலேவுடைய சமய இயக்கமும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தோண்டிய சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றியும் நாம் இந்த லெசனில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? நவ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். இங்கிலீஷ் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ்டு வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் கிளர்க்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு எ நியூ இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். எழுத்தர்களை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திஸ் கிளாஸ் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்டு தாட்ஸ். இந்த வர்க்கம் அப்படிங்கிறது மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனை வந்து தாக்கங்களுக்கு உள்ளானது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிறிஸ்டியானிட்டி ஆல்சோ ஹேட் இட்ஸ் எஃபோர்ட் ஆன் த நியூலி எமர்ஜிங் மிடில் கிளாஸ். கல்வி அறிவு பெற்ற இந்த நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அரசியலையும் சீர்திருத்த இயக்கங்களையும் தலைமை வகிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தோ ஸ்மால் இன் நம்பர் த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பிகின் டு டேக் எ லீட் இன் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ். த இந்தியன் ரீஃபார்மர்ஸ் வேர் ஹவர் quit hesitance to subject their old notion and habits to critical scrutiny. Okay, அதாவது இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழமையான கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சனப்பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் வந்து தயங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தயர் ஐடியாஸ் அண்ட் தயர் ஆக்ஷன்ஸ் ஹெல்ப்டு டு மைக்ரேட் சோசியல் ஈவில் சச்ச சதி, ஃபீமேல் இன்ஃபான்ஸ்டிட்டி அண்ட் சைல்டு மேரேஜ் அண்ட் வேரியஸ் சூப்பர் சிட்டிசஸ் பிலீஃப்ஸ். அதுக்கு பதிலாக அவர்கள் வந்து இந்திய பண்பாட்டுக்கும் மேலை பண்பாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இணக்கத்தை வந்து ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இருந்த போதிலும் அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதின்னு சொல்லுவோம், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக அந்த தீமைகளை கட்டுப்படுத்த உதவிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th செஞ்சுரி இன் த ரிலாமம் ஆஃப் ரிலீஜியன் ஃபால் அண்டர் த டூ ப்ராட் கேட்டகரிஸ். பத்தொன்பதாவது நூற்றாண்டில் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படுத்தலாம். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரீஃபார்மஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரீஃபார்மஸ்ட் மூமெண்ட்டில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் மூமெண்ட். ஓகே, அதாவது சமயம் சார்ந்த சீர்திருத்தங்களை ரெண்டு வகையாக பிரிப்போம். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அலிகார் இயக்கம், இது வந்து சீர்திருத்த இயக்கங்களில் ஒரு வகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிவாலிஸ்ட் மூமெண்ட் சச் அஸ் த ஆரிய சமாஜ், த ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் த தியோபந்த் மூமெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் போன்றது சமய புத்தெழுச்சி மீட்டியப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தே வேர் ஆல்சோ அட்டம் டு சேலஞ்சஸ் த அப்ரெசிவ் சோசியல் ஸ்ட்ரக்சர் பை ஜோதி பாபுலே இன் பூனே
நாராயணகுரு அண்ட் அலிகா ஐயன்காடி இன் கேரளா அண்ட் ராமலிங்க அடிகள் அண்ட் அயோத்தியதாசர் ஆஃப் தமிழ்நாடு. இதையெல்லாம் அதாவது இவற்றை தவிர ஒழுங்கு முறைப்பான்மையுடைய அந்த சமூக கட்டமைப்புகள் எதிர்க்கும் முயற்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுச்சு. பூனாவில் வந்து ஜோதி பாப்லே, கேரளாவில் வந்து ஸ்ரீ நாராயணகுரு ஐயன்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகளார் அயோத்தியதாசர், இவங்கெல்லாம் இந்த வகையில் அடங்குவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 5.1 ஏர்லி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லுவோம். ராஜாராம் மோகன் ராய் அண்டு பிரம்ம சமாஜ். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும் சொல்லுவோம். ராஜாராம் மோகன் ராய் இன் 1772-1833 வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியர் ரீஃபார்மர் இன்ஃப்ளூசிங் பை த வெஸ்டர்ன் ஐடியாஸ் டூ இனிட்டியேட்டிவ் ரீஃபார்ம்ஸு. ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற ஒரு மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்து தொடக்க கால சீர்திருத்தவாதிகளை ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹி வாஸ் ஏ கிரேட் ஸ்காலர், வெல் வெர்ஸ்டு இன் சான்ஸ்கிரிட், அராபிக், பெர்ஷியன் அண்டு இங்கிலீஷ். அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் நாலேஜ் இன் ஹிஸ் மதர் டங் பெங்காலி. இவர் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருத்தர், பெரும் அறிஞரான அவர் வந்து தனது தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு சமஸ்கிருதம், அராபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகள்லையும் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ராஜாராம் மோகன் ராய் வாஸ் ஆப்போசிட் டு மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் செரிமோமேஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்னிசிசியஸ் சோசியல் கஸ்டம்ஸு. ராஜாராம் மோகன் ராய் வந்து பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹெட் ஹி வாண்டட் டு ப்ரிசர்வ் கண்டினியூட்டி வித் த பாஸ்ட். ஆனால் இருந்த போதிலும் கடந்த காலத்துக்குடான தொடர்பை வந்து அவர் பாதுகாக்கிறதுக்கு விரும்பினார். இன்ஹீஸ் ரிலீஜியோ ஃபிசியாலஜிக்கல் சோசியல் அவுட்லுக் ஹி வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மோனோதீசியம் அண்டு ஆண்டி ஐடோல்ட்ரி. தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழி வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களுடைய தாக்கத்தை வந்து பெற்றிருந்தார். ஆன் ஹீஸ் பேஸ்டு ஆன் ஹீஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் த உபநாட்ஸ் ஹி ஆர்கியூட் தட் ஆல் த ஆன்சியன் டெக்ஸ் ஆஃப் த ஹிந்துஸ் ப்ரீச்சுடு மோனோதீசியம் ஆர் வர்ஷிப் ஆஃப் ஒன் காட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உபநிடதங்களில் வந்து தான் கொடுத்த விளக்கங்களுடைய அடிப்படையில் இந்துக்களுடைய மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை வந்து உபதேசமாக கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டீப்லி கன்சர்னட் வித் த ப்ரிவாயிலிங் கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, சைல்டு மேரேஜ் அண்டு பாலிகாமி, ஹீ பப்ளிஷ்டு ட்ராக்ஸ் அகெயின்ஸ்ட் தெம் அண்டு பெட்டிஷனர்டு த கவர்மெண்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அகெயின்ஸ்ட் தெம். சமூகத்தில் வந்து நிலவி வரக்கூடிய உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதாரமணம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து பெரும் கவலை கொண்ட அவர் வந்து அவற்றுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட வந்து விண்ணப்பிச்சிருந்தார். ஹி அட்வொகேட்டட் த ரைட்ஸ் ஆஃப் விடோஸ் டு ரீமேரேஜ். விதவை பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை உடையவர்கள் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சார். ஹி வாண்டட் பாலிகாமி டு எண்ட், பலதார மனத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லை ஒருத்தரே நிறையா பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹி அப்பீல்டு டு ரீசன்ஸ் அண்ட் ஹியூமினிட்டி அண்ட் கம்பாசன் ஆஃப் த பீப்புள். மக்களை வந்து பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் அப்படிங்கிறத விடுத்தார். ஹிஸ் கம்பானியன் பிளேடிய கீ ரோல் இன் போர்சிங் த கவர்னர் ஜென்ரல் வில்லியம் பென்டிக் லெஜிஸ்லேஷன் அபாலிசிங் சதியின் 1829. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிங் அப்படிங்கிற ஒரு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிச்சு சட்டம் இயற்றுதில் ராஜாராம் மோகன் ராய்க்கு முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் கண்டெம்ப்டட் த சப்ஜுக்ஷன்ஸ் ஆஃப் விமன் அண்ட் ஆப்போசிட் த ப்ரிவைலிங் ஐடியாஸ் தட் உமன் வேர் இன்டர்ஃபியர் டு மென். ஓகே, ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற ஒரு பெண் அடிமை தடத்தை வந்து கண்டனம் செய்தால் ஆண்கள் வந்து பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை வந்து எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹி ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் எஜுகேட்டட் ஃபார் விமன்ஸ், பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய கருத்தை வந்து வலுவாக வந்து முன் வச்சார். He gave his full support for the introduction of English language and Western science in schools and colleges. பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்கிறத முழுமையாக வந்து ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்ட் த பிரம்ம சமாஜ் ஆன் 28th August 1828. ராஜாராம் மோகன் ராய் 1928 பிரம்ம சமாஜத்தை நிறுவி
ஆகஸ்ட் 20ஆம் நாள் வந்து கல்கத்தாவில் ஒரு கோயில் அப்படிங்கிறத நிறுவினார். ஹி ஓப்பனட் எ டெம்பிள் இன் கல்கட்டா வேர் தேர் வாஸ் நோ இமேஜ். தேர் ஹி லே டவுன் நாட் தட் நோ ரிலீஜியன் ஷுட் பி ரிவீல்ட் ஆர் ஸ்லைட்லி ஆர் கான்டெம்பல்சரி ஸ்போக்கன் ஆஃப் ஆர் அடுல்டு. அந்த கோயிலில் வந்து சிறு உருவச் சிலைகள் எதுவுமே வைக்கப்படல. இங்கே எந்த ஒரு மதத்தை பற்றி ஏளனமாகவோ அவமானமாக பேசக்கூடாது அல்லது மறைமுகமாகவோ குறிப்பிடுறதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கார். ஓகேவா? த சமாஜ் ஃபிட் ஐடியல் வர்ஷிப் அண்டு கண்டமினேட்டட் மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் ரிட்ஸ் அண்டு செரிமோனியஸ். பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோட பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயத்தையும் வந்து எதிர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். However, from the beginning, the appeal of the Brahma Samaj remained limited to the intellectual and enlightened Bengalis. இருந்த போதிலும் தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்கள் வந்து கற்றறிந்த மேதைகள் கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டும்தான் செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். தோ த சமாஜ் ஃபெயில்டு டு அட்ராக்ட் த பீப்புள் ஃப்ரம் த லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி இட்ஸ் இம்பேக்ட் ஆன் த கல்ச்சர் ஆஃப் மாடர்ன் பெங்கால் அண்ட் இட்ஸ் மிடில் கிளாஸ் வாஸ் பிட் சிக்னிஃபிகன்ஸு. அதாவது சமூகத்துடைய கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் தோல்வியடைஞ்சாலும் நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் வந்து மிகவும் போற்றுதலுக்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி திபேந்திரநாத் தாகூர். ஓகே, திபேந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராஜாராம் மோகன்ராய் இன் 1833, மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் 1817 டு 1905, த போயட் ரபீந்திரநாத் தாகூர் ஃபாதர் கேரிட் ஆன் த ஒர்க். ஓகே, அதாவது திபேந்திரநாத், அதாவது தேவேந்திரநாத் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ராஜாராம் மோகன்ராய் 1833 இயற்கை எய்த பின்னாடி அவர் வெற்றி சென்ற பணிகளை கவிஞர் ரபீந்திரநாத் தாகூரோட தந்தையான த தேவேந்திரநாத், அதான் வந்து திபேந்திரநாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவர் வந்து 1817 1905 தொடங்கினார். ஓகேவா? ஹீ லே டவுன் த ஃபோர்த் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த். அவர் வந்து நம்பிக்கை பற்றி நான்கு கொள்கை கூறுகளை வந்து முன் வச்சார். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகினிங் There was nothing, the one supreme being alone exists who created the universe. தொடக்கத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் உள்ள ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்கார், அவரே இந்த உலகத்தை வந்து படைத்தவர். He alone is the God of truth, infinity, wisdom, goodness and power, external, omnipresent and one without second. அவர் வந்து ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார். அவரே நிலையானவர், எங்கும் நிலைச்சிருப்பார், அவருக்கு இணை யாருமே கிடையாது அப்படின்னார். அவர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீஃப் இன் ஹிம் அண்ட் ஹிஸ் வர்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட். நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலையும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவரையும் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிலீவ் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். அவரை நம்புறது அப்படிங்கிறது அவரை நேசிப்பதிலையும் அவர் விருப்பத்தை வந்து செயல்படுறதுலையும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேசப் சந்திரசென் அண்ட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ஓகே, கேசவ் சந்திரசென்னும் இந்தியாவுடைய பிரம்ம சமாஜம். திபேந்திரநாத் தாகூர் வாசியா மாடரேட் ரீஃபார்மர். இந்த தேவேந்திரநாத் அப்படிங்கிறது மிதவாத சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹிஸ் யங்கர் கொலீக்ஸ் இந்த சபா வேர் ஃபார் ரேபிட் சேஞ்சஸ். ஆனால் சமாஜத்தில் அவரோட பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களை வந்து விரும்பினாங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் தீஸ் கேசப் சந்திரசேன் 1838-84 ஜாயின்ட் த மூமெண்ட் இன் 1857. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானவர் வந்து கேசப் சந்திரசென். இவர் 1838-84 வாழ்ந்தார். 1857 இவர் இந்த சபையில் வந்து இணைஞ்சாருன்னு சொல்லுவோம். பட் இன் 1866 எ ஸ்பிரிட் அக்கையோடு இந்த ரேங்க் ஆஃப் பிரம்ம சமாஜ். 1866 பிரம்ம சமாஜ் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதுனால கேசவ் சந்திரசென் வந்து சமாஜத்திலிருந்து விலகினார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? கேசப் லெஃப்ட் த சமாஜ் அண்ட் ஃபவுண்ட் எ நியூ ஆர்கனைசேஷன். அதுலேருந்து விலகி போய்
புதுசாக ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குனார். திபேந்திரநாத் ஆர்கனைசேஷன் தேர் ஆஃப்டர் கேம் டு பி நோன் ஆதி பிரம்ம சமாஜ். ஓகேவா, இதுக்கு பின்னாடி அவர் வந்து தேவேந்திரநாத்துடைய அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. ஆஃப்டர் கேஷப் ஹேட் ஹிஸ் 14 இயர்ஸ் ஓல்டு டாட்டர் மேரீட் டு அன் இண்டியன் பிரின்ஸ் இன் கான்ட்ரவென்ஷன்ஸ் ஆஃப் த சமாஜ் கண்டம்னேஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் த ஆப்போசன்ஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் லெப்ட் த பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டார்டட் த சத்ரன் சமாஜ். சாதாரண் சமாஜ். ஓகே, அதாவது குழந்தை திருமணத்தை சமாஜம் வந்து கண்டனம் செய்திருந்த போதும், அதுக்கு மாறாக கேசவ் சந்திரசேன் வந்து தன்னுடைய 14 வயது மகளை ஒரு இந்திய இளவரசர் ஒருவர் வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தார். குழந்தை திருமணத்தை எதிர்த்தோரே இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து விளங்கி என்ன பண்ணாங்க, சாதாரண சமாஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறுவ ஆரம்பித்தாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அனதர் அவுட்ஸ்டாண்டிங் ரீஃபார்மர் இன் பெங்களூர் வாஸ் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1822-1891. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு சொல்லுவோம். வங்காளத்தை சேர்ந்த இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை சீர்திருத்தவாதின்னு சொல்லுவோம். இவர் வாழ்ந்த காலம் 1820-1891 வரலாம். வயல் ராஜாராம் மோகன் ராய் அண்ட் அதர்ஸ் லுக் டு பெஸ்ட் அண்ட் ரேஷனலிஸ்ட் ஐடியாஸ் டு ரீஃபார்ம் த சொசைட்டி வித்யாசாகர் ஆர்கூட் தட் த ஹிந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வாஸ் ப்ரக்ரெசிவ். ஓகே, அதாவது ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்காக மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளுடைய துணையை நாடின போது வித்யாசாகர் வந்து பார்த்திங்கன்னா இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்னு சொல்லி வாதிட்டார். ஹீ ப்ரொவைட் எவிடன்ஸ் ஃப்ரம் த ஸ்கல்ச்சர்ஸ் தட் தர் was no sanctions for burning of widows or for the prohibitions of the remarriage of widows. விதவைகளை எரிப்பதும் விதவைகளுடைய மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு மறைநூல்கள் இருந்த சான்றுகளை வந்து அவர் முன் வச்சார். ஹீ ரோட் ஏ நம்பர் ஆஃப் பாலிமிக்கல் ட்ராக்ஸ் அண்ட் வாஸ் த பயனியர் ஆஃப் மாடர்ன் பெங்கால் ப்ரோஸ். அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறிய நூல்களை வந்து வெளியிட்டார். அவர் நவீன வங்காள உரையுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஓகேவா, ஹீ பிளேட் எ லீடிங் ரோல் இன் ப்ரமோட்டிங் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் ஹெல்ப்டு தெம் இன் செட்டிங் அப் எ நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ். பெண் கல்வியை மேம்படுத்துறதுல முக்கிய பங்காற்றின அவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவறதுக்கு நிறைய உதவி பண்ணாருன்னு சொல்லுவோம். ஹீ டெடிக்கேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சைல்டு வைடோஸ் ஆஃப் த ஹிந்து சொசைட்டி. இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளுக்கான சிறுமிகளுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார். த மூமெண்ட் லெட் பை வித்யாசாகர் ரிசல்டட் இன் த விடோஸ் ரீமேரேஜ் ரீஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856. பண்டித ஈஸ்வர வித்யாசாகர் தலைமையேற்ற இந்த இயக்கத்தோட விளைவாக 1856 மறுமண திருமணச் சட்டம், அதாவது விதவைகள் மறுமணச் சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டுச்சு. திஸ் ஆக்ட் வாஸ் இன்டென்டட் டு இம்ப்ரூவ் அண்ட் டாட் ஆஃப் சைல்டு விடோஸ் அண்ட் சேவ் தம் ஃப்ரம் த பர்பக்சுவல் விடோஹுட். இந்த சட்டம் குழந்தைகளுடைய விதவிகளின் நிலையை மேம்படுத்துவதும் நிரந்தரமான விதவியாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. ஓகேவா, இட் வாஸ் ஆல்சோ டு த கிரெடிட் ஆஃப் வித்யாசாகர் தட் த ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வாஸ் இன்க்ளூட் இன் த இந்தியன் பீனல் கோட் விச் வாஸ் எனக்டட் இன் 1860. 1860 முதன் முறையாக திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. சரியா, அந்த பெருமை வந்து ஈஸ்வர வித்யாசாகரையே சேரும்னு சொல்லுவோம். த ஏஜ் ஃபார் மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் 10 இயர்ஸ். ஓகே, அதில் படி பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான வயது 10 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ரைஸ்டு டு 12 and 13 இயர்ஸ் இன் 1891 அண்டு 1925 ரெஸ்பெக்டிவ்லி. 1891 12 1925 13 உயர்த்தப்பட்டது. சேட்லி த ரிப்போர்ட் இன் த ஏஜ் ஆஃப் கான்ஸ்டன்ட் கமிட்டி இன் 1929 த லா ரிமைண்டட் ஆன் த பேப்பர் அண்ட் த நாலேஜ் ஆஃப் இட் வாஸ் கன்ஃபைன்ட் டு ஜட்ஜஸ் லாயர்ஸ் அண்ட் யா ஃபியூ எஜுகேட்டட் மென். அதான் ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இந்த சட்டம் காகிதத்தில் மட்டும்தான் இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்கள் மட்டும்தான் அதனை பற்றியான அறிவு அப்படிங்கிறத பெற்றிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனா சமாஜ். த மகாராஷ்டிரா ரீஜின் வாஸ் அனதர் ரீஜின்
வேர் ரீஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் கெய்னட் ஸ்டீம்ஸ். மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதின்னு சொல்லுவோம். எ மூமெண்ட் சிமிலர் டு த பிரம்ம சமாஜ் பட் ஃபவுண்ட் இன் பாம்பே இன் 1867 வாஸ் பிரார்த்தன சமாஜ். பிரம்ம சமாஜத்துக்கு ஏனைய பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பே பிரார்த்தன சமாஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. இட் வாஸ் ஃபவுண்ட் டாக்டர் ஆத்மராம் பாண்டரங் இன் 1825 டு 1898. இதை நிறுவனவர் வந்து ஆத்ராம் பாண்டரங் அப்படிங்கிறவர். இவர் 1825 1898 வரலும் வாழ்ந்தவர். த டூ டிஸ்டிங்ஷன் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் சமாஜ் வேர் ஆர்சி பாண்டுங்கர் அண்ட் டிவோட் அண்ட் த ஜட்ஜஸ் மகாதேவ் கோவிந்த ரானடே. இந்த சமயத்தில் இரண்டு மேன்மை மிக்க உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஒன்று வந்து ஆர்சி பண்டக்கர், இன்னொரு வந்து நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படின்னு சொல்லுவோம். தே டிவோட்டட் டெம்செல்ஸ் டு ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன் அண்டு டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருவரும் ஜாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களையே வந்து அர்ப்பணித்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரானடே 1841 டு 1901 வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த விடோ ரீமேரேஜ் விடோ மேரேஜ் அசோசியேஷன் இன் 1861 த பூர்ண சர்வையானக் சமாஜ் 1870 அண்டு த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884. மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிறவர் 1842 1901 வாழ்ந்தார். இவர் வந்து விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறத 1861 பூனே சர்வஜானிக் சபா 1870 தக்கான கல்விக் கழகம் 1884 இந்த வருஷத்தில் இந்த அமைப்புகளை வந்து நிறுவினார். ஓகேவா, இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது ஆத்ராம் பாண்டரங், அந்த சைடில் இருக்கிறது எம்ஜி கோவிந்த எம்ஜி ரானடே அப்படிங்கிறவர் வந்து மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து ரிவாலிசம்ஸ். ஓகே, ஹிந்துவுடைய அந்த புத்தொழுச்சி இயக்கம், புத்தெழுச்சி இயக்கம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி அந்த ஆரிய சமாஜ் 1875 இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே, இந்த பஞ்சாப் த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் வாஸ் ஸ்பேர்ஹெட்டட் பை த ஆரிய சமாஜ். பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றதுன்னு சொல்லலாம். இட் வாஸ் ஃபவுண்டட் 1875 பை அ வாண்டரிங் ஆஸ்டனிட் இன் த வெஸ்டர்ன் கேங்கஸ்டிக் பிளைன் சுவாமி தயானந்த சரஸ்வதி இன் 1824 டு 1883. 1875 நிறுவப்பட்டது இந்த அமைப்பு. நிறுவனவர் வந்து மேலே கங்கை சமவெளியில் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதின்னு சொல்லலாம். அவர் வாழ்ந்த காலம் 1824 1883 வரலும், சரியா? சுவாமி தயானந்த தயானந்த் லேட்டர் செட்டில் இந்த பஞ்சாப் டு ப்ரீச் ஹிச் ஐடியாஸ். சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து தன்னுடைய கருத்துக்களை போதிப்பதற்காக அவர் வந்து பஞ்சாப்பில் வந்து தங்கினார். ஹிஸ் புக் சத்ய பிரகாஷ் சத்யார்த்த பிரகாஷ் என்ஜாய்டு வைடு சர்க்குலேஷன்ஸ். அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களும் படிக்கப்பட்டது. ஹி டிக்ளேர்டு த ப்ராக்டிஸ் சச் அஸ் சைல்டு மேரேஜ், த ப்ரொஹிபிஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அண்ட் த அலிகர்ட் பவுல்டிங் எஃபோர்ட் ஆஃப் ஃபோரின் டிராவல் ஹேட் நோ ஸ்பெக்சுவல் சாங்ஷன்ஸ். குழந்தை திருமணம், விதவை மறுமணத்துக்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாடு சென்றால் தீட்டு அப்படின்னு சொல்லப்படுதலும் மறைநூல்களாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி அறிவித்தார். த பாசிட்டிவ் பிரின்சிபிள்ஸ் எனக்டிங் பை த தயானந்த ஸ்வேர் ஸ்ட்ரீட் மோனோதீசியம் ஃபண்டமெண்டேஷன் ஆஃப் ஐடியாலட்ரி அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமின் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல் அண்ட் சோசியல் ப்ராக்டிஸ். அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் வந்து கட்டுப்பாடான ஒரே கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர்களுடைய மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் அப்படிங்கிறதாகும். ஹி ஆல்சோ ரிஜெக்டட் சூப்பர் சிட்டிசஸ் பிலீவ்ஸ் இன் ஹிந்துசம் அண்ட் ஹிஸ் கிரை வாஸ் கோ பேக் டு வேதாஸ். ஆரிய சமாஜம் இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை மறுத்தது. அவருடைய முழக்கம் வந்து அதனுடைய முழக்கம் என்னென்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறதாகும். ஆரிய சமாஜ் அட்டம்ப்டட் டு செக் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த ரிலீஜியஸ் கான்வர்சேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா.
ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மத மாற்று நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சியை வந்து மேற்கொண்டுச்சு. ஒன் ஆஃப் இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் கவுண்டர் கன்வர்ஷன் ப்ரிஸ்கிரைபிங் ஏ ப்யூரிஃபிகேஷன் செரிமல்லி கால் சுத்தி டைரக்டட் அட் ஹிண்டுஸ் ஹூ ஹேட் கன்வெர்ட்டட் டு இஸ்லாம்ஸ் அண்டு கிறிஸ்டியானிட்டி. ஓகே, அதனுடைய முக்கிய நுறுக்கோள் அப்படிங்கிறது எதிர்மத மாற்றம் அப்படிங்கிறதாகும். ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் மாறின அந்த இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றுறதுக்கு சுத்தி அப்படிங்கக்கூடிய சுத்திகரிப்பு சடங்கை வந்து சமாஜம் அப்படிங்கிறது வகுத்து கொடுத்தது. த ப்ரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆரிய சமாஜ் வேர் இன் த ஃபீல்ட் ஆஃப் சோசியல் ரீஃபார்ம் அண்டு ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன்ஸ். த சமாஜ் ஸ்டார்டட் ஏ நம்பர் ஆஃப் தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களையும் கல்வியை பரப்பக்கூடிய பணிகள்லையும் முக்கிய சாதனை புரிஞ்சது. சமாஜம் வந்து பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சா, ராமகிருஷ்ணா 1836 to 1886, ஏ சிம்பிள் பிரஸ்ட் ஆஃப் தக்னேஸ்வர் நியர் கொல்கட்டா, எம்பாசஸ்டு த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எஸ்டாஸ்டிக் ப்ராக்டிஸ் சச் அஸ் சிங்கிங் பஜனாஸ். ஓகே, கல்கத்தாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் அப்படிங்கக்கூடிய ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1836 to 1886 வரையில் வாழ்ந்தார். இவர் பஜனை பாடைகளை வந்து மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்த நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒருங்கிணைகிறதுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்தாரு. அண்ட் ஆர்டன்ட் worshippers of goddess Kali, the scattered mother, he declared that the manifestations of the divine mother was mother were infinite. புனித தாயான கடவுள் காளியுடைய தீவிர பக்தரான அவர் அந்த கடவுளுடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லி அறிவித்தார். ஓகேவா? அடுத்தது, இன் ஹிஸ் வியூ ஆல் ரிலீஜியன்ஸ் கண்டெயின் த யூனிவர்சல் எலமெண்ட் விச் இஃப் ப்ராக்டிஸ் வுட் லீவ் சால்வேஷன்ஸ். அவருடைய கருத்துப்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்கும் மூலக்கூறாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹி செட்ஸ் சிவா இ ஜீவா இ சிவா ஆல் லிவ் பீயிங் ஆர் காட் சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரெகார்டட் ஆஸ் காட். அதாவது, அவற்றை பின்பற்றினால் அவை வீறு பேருக்கு வந்து இட்டு செல்லும். ஜீவன் என்பதே சிவன் எனவும் வந்து கூறினார். அதாவது, வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொன்னார். மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவை வந்து கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னாரு. ஓகேவா? இவர் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா. அந்த ராமகிருஷ்ணா மிஷன் பெல்லூர், ஓகேவா, பெல்லூர் மடம், பெல்லூர் மேத் அப்படின்னு சொல்லுவோம். ராமகிருஷ்ணா மிஷன், ராமகிருஷ்ணாஸ் ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் வாஸ் ஹிஸ் அபிலிட்டி டு அட்ராக்ட் எஜுகேட்டட் யூத் ஹூ வேர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் த ரேஷ்னல் ஓரியன்டேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் ஆர்கனைசேஷன் சச் அஸ் த பிரம்ம சமாஜ். ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனையே பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகளை வந்து முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அதிருப்தி விட்ட கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களை தன்னுடைய பால் ஈர்க்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆஃப்டர் ஹிஸ் டெத் இன் 1886 ஹிஸ் டிசிபிள் ஆர்கனைஸ்டு தம்செல்ஸ் ஆஸ் எ ரிலீஜியஸ் கம்யூனிட்டி அண்ட் அண்டர் டுக் த டாஸ்க் ஆஃப் மேக்கிங் ஹிஸ் லைஃப் அண்ட் டீச்சிங் நோன் இன் இந்தியா அண்டு அப்ராட். 1886 அவர் இயற்கை எய்த பின்னாடி அவருடைய சீடர்கள் வந்து தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைச்சுக்கிட்டு ராமகிருஷ்ணரையும் அவருடைய போதனைகளையும் இந்தியாவிலையும் உலகத்துடைய ஏனைய பகுதிகளில் பரப்பக்கூடிய மிகப்பெரிய பணியை வந்து செஞ்சாங்க. த சீப் ஸ்பிரிட் பிகைன் திஸ் டாஸ்க் வாஸ் விவேகானந்தா. இந்த பெரும் பணியை பின்புலமாக இருந்து செஞ்சவர் வந்து சுவாமி விவேகானந்தான்னு சொல்லுவோம். ஃபாலோ த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் விவேகானந்தா எஸ்டாப்ளிஷ்டு த ராமகிருஷ்ணா மிஷன் விச் டிட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் இட்செல்ஃப் டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் but was actively involved in social causes such as education, healthcare and religious relief in times of calamities. அதாவது, கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களுடைய நிர்வாக கட்டமைப்புகளை பின்பற்றி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணா மிஷனை வந்து நிறுவினார். ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது சமய செயல்பாடுகளோடு மட்டும் தனது பணியை வந்து நிறுத்திக்கல. மக்களுக்கு கல்வியறிவு வழங்குறது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணி,
போன்ற சமய சமூக பணிகளை செயலூக்கத்தோடு வந்து ஈடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். ஓகே, நரேந்திர, இவர் தான் வந்து சுவாமி விவேகானந்தர், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நரேந்திரநாத் தத்தா, ஓகேவா, இது அவருடைய ஒரிஜினல் நேம். இன் 1863-902 லேட்டர் நோன் அஸ் சுவாமி விவேகானந்தா வாஸ் த ப்ரைம் ஃபாலோவர் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா. இதான் பின்னாடினால சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. 1863-1902 வரலும் வாழ்ந்தார். இவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய முதன்மை சீடர்னு சொல்லுவோம். அண்ட் எஜுகேட்டட் யூத் ஹி வாஸ் ட்ரான் டு ராமகிருஷ்ணாஸ் மெசேஜ். படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்களால் வந்து கவரப்பட்டார். டிஸ்சாட்டிஸ்ஃபைடு வித் கன்வென்ஷனல் ஃபிலாசபிக்கல் பொசிஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஹி அட்வொகேட்டட் த ப்ராக்டிக்கல் வேந்தந்தா ஆஃப் சர்வீசஸ் டு ஹியூமனிட்டி அண்ட் அட்டாக்டட் த டெண்டன்சி டு டிஃபண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷன் சிம்பிளி பிகாஸ் இட் வாஸ் கனெக்டட் வித் ரிலீஜியன்ஸ். ஓகே, அதான் மத சார்பு தத்துவ நிலைப்பாடுகளில் மன நிறைவு பெறாத அவர் வந்து நடைமுறை வேதாந்தமான மனித குலத்துக்கு வந்து தொண்டு செய்தல் அப்படிங்கக்கூடிய கோட்பாட்டை வந்து வைத்தார். மதத்தோடு தொடர்புடையது அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்துக்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கக்கூடிய மனப்பாங்கினை வந்து அவர் கண்டனம் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹி எம்பாசிஸ்டிய கல்ச்சுரல் நேஷனலிசம் அண்ட் மேடிய கால் டு இந்தியன் யூத் டு ரீஜெனரேட் ஹிந்து சொசைட்டிஸ். பண்பாட்டு தேசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அவர் வந்து இந்து சமூகத்துக்கு புத்துயிரளிக்க இந்திய இளைஞர்களுக்கு வந்து அறைகூவல் அப்படிங்கிறத விடுத்தார். ஓகேவா? His ideas breed a sense of self-confidence among Indians who felt inferior in relations to materialist achievements of the best. அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்கள்கிட்ட வந்து தன்னம்பிக்கை ஊட்டுவதாக அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். He became famous for his address on Hinduism at the 1893 World Congress of Religions in Chicago. 1893 சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவு அவருக்கு வந்து பெரும் புகழை ஈட்டி தந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். Despite his fame, he was contempted by orthodox Hindus for suggesting that the lower caste should be allowed to engage in the Hindu rituals from which they were traditionally excluded. அதாவது இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒதுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி ரீங்க்லிங்க்டு த டிசையர் ஃபார் பொலிட்டிக்கல் சேஞ்ச் அமாங் மெனி வெஸ்டர்ன் எஜுகேஷன் யங் பெங்காலிஸ். விவேகானந்தருடைய செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை வந்து ஏற்படுத்தியது. மெனி ஆஃப் த யூத் ஹூ வேர் இன்வால்வ்ட் இன் த மில்லியன்ட் நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரகிள் டூரிங் த சுதேசி மூமெண்ட்ஸ் ஃபாலோயிங் த பார்ட்டிசன் ஆஃப் பெங்கால் வேர் இன்ஸ்பயர்டு பை விவேகானந்தா. வங்காள பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலர் வந்து விவேகானந்தரால் வந்து ஊக்கம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியோசபிக்கல் மூமெண்ட், அதாவது பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்லுவோம். த தியோசபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்ட் பை மேடம் ஹெச்பி பிளாஸ்வக்கி இன் 1831-1891 அண்ட் கலோனல் ஹெச்ஏஸ் ஆல்காட் 1832-1907. மேடம் ஹெச்பி பிளாஸ்வக்கி 1831-1891 வரலும் வாழ்ந்தாங்க. மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவர் 1832-1907 வரலும் இருந்தாங்க. இவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா 1875 அமெரிக்காவில் அந்த பிரம்ம ஞான சபை அப்படிங்கிற ஒன்று தோற்றுவிக்கப்பட்டுச்சு. சரியா? ஃபவுண்டட் இன் த யூஎஸ்ஏ இன் 1875 இட் லேட்டர் ஷிஃப்டட் டு இந்தியா அட் சடையா சென்னை இன் 1886. இந்த அமைப்பு பின்னாடி 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு.
Theosophical Society stimulated a study of Hindu classes, especially called the Upanishads and Bhagavad Gita. பிரம்ம ஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள் பகவத்கீதை ஆகியவற்றை படிக்கிறதுக்கு வந்து உற்சாகமுட்டுச்சுன்னு சொல்லுவோம். த தியோசபிக்கல் சொசைட்டி ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரிவல்ட்லி ஆஃப் புத்திசம் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பௌத்தம் வந்து புத்துணையர் பெறுதல்ல பிரம்ம ஞான சபை அப்படிங்கிறது முக்கிய பங்கு ஆற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் இண்டியன்ஸ் கல்ச்சர்ஸ் கேவ் எஜுகேட்டட் ஹிந்துஸ் கிரேட் ப்ரைட் இன் தயர் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். ஓகே, அதாவது இந்து மறை நூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களுக்கிடையே தங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பேஷண்ட். ஓகே, இன் இந்தியா த மூமெண்ட் பிகேம் ஃபர்தர் பாப்புலர் வித் த எலெக்ஷன் ஆஃப் அன்னி பேஷண்ட் இன் 1847-1933 ஆஸ் இட்ஸ் பிரசிடென்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆல்காட். ஆல்காட்டுடைய மறைவுக்கு பின்னாடி இந்த அமைப்புடைய தலைவராக அன்னி பெசன்ட் அவங்க வாழ்ந்த காலம் 1847 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1933 வரலும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இயக்கம் வந்து மேலும் செல்வாக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஷீ பிளேட் இயர் ரோல் இன் இந்தியன் நேஷனலிஸ்ட் பொலிட்டிக்ஸ் அண்ட் ஃபார்ம்டு த ஹோம் ரூல் லீக் டிமாண்டிங் ஹோம் ரூல் டு இந்தியா ஆன் த லைன் ஆஃப் அயர்லாந்து. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைச்சு அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டது போலவே இந்தியாவுக்கும் வந்து தன்னாட்சி வழங்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை முன் வச்சார். அன்னி பெசன்ட் ஸ்ப்ரெட் தியோசபிக்கல் ஐடியா த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர்ஸ் கால்டு நியூ இந்தியா அண்டு காமன்வெல்த். அன்னி பெசன்ட் வந்து பிரம்மனான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கக்கூடிய செய்தித்தாள்கள் மூலமாக அவர் வந்து பரப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இந்த பிக்சர் தான் அன்னி பெசன்ட். டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். டுமாரோ வி டிஸ்கஸ் த கண்டினியூஷன் ஆஃப் திஸ் லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.